சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த வருஷத்தை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கடகராசிக்கு போன குரு பயிற்சியில் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு பயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஏற்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட பார்வை பலம், திருக்பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வருஷம் எடுத்துனோம் அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும் தான் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செஞ்சாரோ, அதுக்கப்புறம் 9 இடத்துக்கு போயிடுறார். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான வருடம், எல்லாமே அதிர்ஷ்டம், எல்லாம் யோகம், எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த டிவோர்ஸ் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கி மறுபடியும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் வரும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறும். பணப்புழக்கம் அதிகமாகும். மனசில் என்னெல்லாம் திட்டம் போட்டிருந்தீங்களோ, ஆடை ஆபரணம் வாங்கணும், வீடு மனை வாங்கணும், வாகனம் வாங்கணும், இந்த மாதிரியான எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அற்புதமான வருடம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், கண்டச்சனி அப்படின்னு நாம் சொல்லுவோம். பொதுவாக இந்த சனி பகவானை பொறுத்தவரை பெரும் பகை அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம் எதை சொல்கிறது அப்படின்னா, மேஷத்துக்கும் கடகத்துக்கும் பெரும் பகை, ஏழாம் இடம்ங்கிறது பெரும் பகை அப்படின்னு சொல்கிறது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக அந்த கடக ராசியில் பிறந்தவாளுக்கு சில்னஸ் ஆகாது. இதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். சில்னஸாக, அதாவது சில்லாக எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது. உதாரணமாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நீர் காய்கறிகள் சாப்பிடுவது வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தலையில் நீர் கோத்துக்க விடக்கூடாது, ஏசிக்கு நேராக படுக்கக்கூடாது, ஃபேனுக்கு நேராக படுக்கக்கூடாது, காதுகளில் ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும். வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும். 10 இடத்துக்கு ராகு பகவான் மாறுறார் மார்ச் மாதம் மிட்டுக்கு அப்புறம். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள், இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், பாக்கியம், அதிர்ஷ்டம் காத்திருக்கு. நிறைய பொன்னான வாய்ப்புகள் வரும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமாக, ரொம்ப அற்புதமாக, நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்தவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் உங்களுடைய முழு திறமையும் இந்த வருஷத்தில் வெளிப்படும். நல்ல ஒரு வளர்ச்சி என்பது உங்களுக்கு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும். வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்.